இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதை கட்டி காத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், இருவரும் தலைவர்கள். குடும்பம் கிடையாது, இங்கே இருக்கின்றவர்கள் தான் பிள்ளைகள் என்று அந்த பிள்ளைகளுக்காக உழைத்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தன்னுடைய உயிர் இருக்கின்ற வரை இந்த மண்ணில் இருக்கின்ற மக்களுக்காக உழைத்து மறைந்த ஒப்பற்ற தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்கள், அது குடும்ப கட்சி, அது கார்பரேட் கம்பெனி, அந்த கம்பெனியில் யார் வேணாலும் இடம்பெறலாம். இப்போ அண்ணா திமுகவிலிருந்து ஒரு 8 பேர் போய் அந்த கம்பெனியில் டைரக்டர் ஆகி அமைச்சர் ஆகியிருக்கிறாங்க. ஆக அந்த கட்சியில் உழைக்கிறவர்களுக்கு மரியாதை கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சி, குடும்ப ஆதிக்கம். இன்னும் ஒரு 3-4 நாட்கள் திரு ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி எம்எல்ஏ அவர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ண இருக்கிறார். திரு ஸ்டாலின் அமைச்சர் கொடுக்க இருக்கிறார். ஏன், ஏற்கனவே அவர்கள் திரு உதயநிதி அவர்கள் கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு இருக்கார் படத்தில். ஏன்னா படத்தில் நடித்து சம்பாரித்தாதான் அந்த கருப்பு பணத்தை வெள்ளைப்பணம் ஆக்க முடியும். ஆகவே எப்பொழுதுமே திமுககாரர் விஞ்ஞான மூளை படைத்தவர்கள். ஆகவே தன்னுடைய பையனை திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், அவருடைய மகன் உதயநிதி எம்எல்ஏ அவர்கள் திரைப்படத்திலே நடித்து அதன் மூலமாக திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியிலே கொள்ளையடிக்கின்ற பணத்தை, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக திரைப்படத்திலே தோன்றி நடித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்கார், ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் என்ற ஒரு கம்பெனி வச்சிருக்கிறார். அதில் அந்த கம்பெனியில் தான் யார் படத்தை தயார் பண்ணாலும் விற்க முடியும். அந்த படத்தை அவர்கிட்ட விற்றாதான் அங்கே திரையரங்கம் கிடைக்கும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா தியேட்டர்களிலையும் இந்த படத்தை வெளியிட வேணும்னா திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி எம்எல்ஏ அவர்கள், அவருடைய கம்பெனி ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் அந்த நிறுவனத்துக்கிட்ட விற்பனை செஞ்சாதான் அந்த படத்தை வெளியிடணும். அது விற்கிறது கூட கிடையாது, 20% கமிஷன், எல்லாத்திலையுமே கமிஷன் இருக்குது. அப்படி எல்லா துறையிலும் கமிஷன் இருக்குது, இந்த திரைத்துறையிலையும் கமிஷன் வாங்குகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான், வேற எந்த கட்சியுமே கிடையாது. அதையும் விட்டு வைக்கல. எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமாக இருந்தாலும் சரி, என்றது முன்னணி திரைப்பட நடிகர்கள் நடித்த திரைப்படம் வெளிவருதான் இருந்தாலும் இந்த ரெட் ஜெயின் மூவிஸுக்கு தான் விற்பனை செய்யணும், இல்லது கமிஷனுக்கு கொடுக்கணும். அப்போ 20% கமிஷன் வாங்கி தான் திரு உதயநிதி எம்எல்ஏ அவர்கள் இன்றைக்கு திரைப்படத்தை வெளியிட்டிருக்கார். 150 படம் சிறு சிறு பட்ஜெட்டில், சிறு சிறு முதலீட்டில் 150 படம் எடுக்கப்பட்டு பெட்டியில் தூங்கிட்டு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வெளியிட முடியல, அவளுக்கு தியேட்டர் கிடைக்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறைந்த பட்ஜெட்டில் குறைந்த முதலீட்டில் படம் எடுத்தாலும் அவளுக்கு தியேட்டர் கிடைச்சிது. நிறைய படங்கள் வெளியில் வந்தன, ரிலீஸ் ஆன, மக்கள் கண்டு களித்தார்கள். ஆனால் இன்றைய தினம் திரு ஸ்டாலின் குடும்பம் அரசியலில் மட்டுமல்ல திரையுலகிலும் அவர்கள் யாரையும் விட்டு வைக்கல. ஆக இன்றைய தினம் திரையுலகம் இன்றைக்கு நசுங்கி கொண்டு இருக்கின்றது. இது எதற்காக சொல்லிட்டு சொன்னால், கட்சியும் சரி ஆட்சியிலும் சரி கொள்ளையடிப்பதற்காக கட்சி நடத்துகின்ற ஒரே தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். இதில் வருமானம் வந்தால் போதாதுன்னு இப்போ தன்னுடைய மகனை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விரைவிலே அவர் அமைச்சர் பட்ட விஷயம் பண்ணிருக்கிறார், அவருக்கு முடிசூட்ட இருக்கிறார். இது என்ன அரச பரம்பரையா? இதே திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பிரதமர்,
அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர், அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி பிரதமர். அப்பொழுது திரு கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டார், என்ன நேரு குடும்பம் மட்டும் பாரம்பரியமாக பிரதமராக வர வேண்டுமா, மற்றவர்களாக வரக்கூடாதா என்று சொன்னார். இன்றைய தினம் என்ன, திரு கருணாநிதி முதலமைச்சர், அவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சர், அடுத்தது திரு உதயநிதி எம்எல்ஏ முதலமைச்சர் என்ற வர முடியாது. எந்த காலத்துக்கு இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வர முடியாது, அது வேறு விஷயம். ஆனா திமுகவுக்கு தலைவரா வருவதற்கும் எதிர்கால அரசியலை அவர் கொண்டு வருவதற்கு இன்னைக்கு திட்டமிட்டு இன்னும் ஒரு 4 நாட்களுக்குள்ள அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் சொல்ற குடும்ப கட்சி, அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் பதவி கிடையாது. அப்படியே திமுகவில் மூத்த அமைச்சர்களுக்கு டம்மி இலாக்கா தான் கொடுத்திருக்கிறார். இங்கிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு அற்புதமான இலாக்காவை கொடுத்து கௌரவிச்சிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற சாமானியன் கூட இங்கே வந்து பேச முடியும். ஒரு சாதாரண கிளை செயலாளராக இருந்து அடிப்படையாக உயர்ந்து அறிவிச்சவர் வேலுமணி அவர் குறிப்பிட்டதை போல, நான் இந்த மேடையிலே எங்க உண்மையில் பேசுகிறேன் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் நடக்கும். இன்றைக்கு தொண்டனை மதிக்கக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. உழைப்பிற்கு விசுவாசமாக இருப்பவர்களுக்கு தானாக வீட்டு கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திமுக அப்படி அல்ல, எவ்வளவு நாள் உழைத்தாலும் அங்கே உழைப்புக்கு மரியாதை கிடையாது. ஆகவேதான் அந்த கட்சி தேய்ந்து கொண்டிருக்கின்றது. அண்ணா திமுகவில் இருக்கின்றவர்கள் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள், அங்கே அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.